ஹலோ கைஸ், வெல்கம் டு சிங்கிங் அம்மா யூடியூப் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற பப்ஜியோட ட்ரிக் அண்ட் டிப்ஸ் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறையா பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுவீங்க, ஒரு சிலர் பேர் டேபை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ டேபில் இருக்க வியூ வேறு மாதிரி இருக்கும், ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்க வியூ வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல்லையே டேபில் இருக்க வியூ எப்படி கொண்டு வரலான்னு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வீடியோ கடைசிக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முன்னாடி பப்ஜி மொபைலில் 1.2 வெர்ஷன் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அப்டேட் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அது போக எல்லா மொபைலும் சென்சிட்டிவ் செட்டிங்ஸ் எப்படி எல்லாம் ஸ்கோப்புக்கு கரெக்டாக வைக்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி உங்களோட சென்சிட்டிவ் செட்டிங்ஸை கரெக்டாக வச்சுங்க. வீடியோ பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை தூக்கி ஹாலில் போட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவில் லைக் பண்ணுங்கள், மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம எல்லா மொபைல்லையும் எப்படி டேபோட வியூவில் கேம் ப்ளே பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ நான் பண்ணுறது அப்படியே லைனாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஓகே, வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. இது மாதிரி தான் இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ண ஃபைலை அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு உங்களோட ஃபைல் மேனேஜரோட ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. அதில் வந்து ஆண்ட்ராய்டு கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே வந்துட்டு டேட்டான்னு ஒரு ஃபோட்டோ இருக்கும், அந்த டேட்டா கிளிக் பண்ணுங்கள். அப்படியே கீழே தள்ளிட்டு வந்தீங்கன்னா comtencent.ig போட்டிருக்கோம், அதாவது கோபுல் வெர்சன். கேஆர் வெர்சன்னா ஐகேன்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு ஃபைல்ன்ற ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே UV4 கேம்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா ஷேடோ ட்ராக்கர்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் காப்பி பண்ண ஃபைல் அப்படியே தூக்கி பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. ஓகே, இப்போ நம்ம அதை காப்பி பண்ணியாச்சு. இனி இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக கேம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். ஸோ மெத்தட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம 90 FPS பண்ணோம் பார்த்தீங்களா, அதோட சேம் ப்ரொசீஜர் தான் இதுலேயும். ஓகே கைஸ், இப்போ கேம் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ டேபில் விளாட்ற மாதிரி கேம் ப்ளே அப்படியே உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலில் விளையாடலாம். இப்போ டேபோட வியூவில் நான் இப்போ ஒரு TDM ஒன்று சாம்பிளாக ஒன்று விளையாடி காமிக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ நான் TDM கேம் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வியூவ்லாம் பார்க்க ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. அக்சஸல் டேபில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது கேம் ப்ளே பார்க்குறதுக்கு, விளையாடுறதுக்கு ரொம்ப ஒரு வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. டேபில் இருக்கிற மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனு நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம டிவைஸுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் கேம் ப்ளே நீங்கள் விளையாடி பாருங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வியூவில் நீங்கள் விளையாடி பார்த்தீங்கன்னா உங்களோட கேம் ப்ளேயோட FPS வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி விளையாடி பாருங்கள். விளையாடி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், உங்கள் மொபைலில் டேபோட கேம் ப்ளே ஆங்கிளோட வீடியோ எப்படி இருக்குன்னு நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ இது மாதிரி சுவாரஸ்யமான வீடியோலாம் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பப்ஜியில் என்ன ட்ரிக்கு தெரிஞ்சுக்கணுன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவில் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூட இருக்க பெல் ஐக்கான் தூக்கி ஹாலில் போட்டுங்க. ஓகே கேஸ், மீண்டும் இது போகிற சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.